சரவணா. What happened? திடீர் நாய் வந்துட்டா டாக்டர். சரவணா எங்களுக்கு ஒரே பேர். அவனுக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது. ஒன்னா அது கவலைப்படாதீங்க, ஐசியூல பெட் அரேஞ்ச்மெண்ட் வரேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். டேய் ராடு போயில. என்ன டேய், என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இப்ப நான் இருக்கிறது நீ வண்டியா? என்னடா முடிக்கிற, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் முடியாங்கண்ணா, வெளியில போகும்போது நீ போனமா தாண்டா போவேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னையா வா, என்னங்க சத்தம், என்னாச்சு? யாரோ பைத்தியம் போல இருக்கு. வக்கீல் சார், உங்க மேல யார் கார் ஏத்துனாங்க? உங்களால பேசவே முடியாதோ? ஒவ்வொரு தடவை அந்த போய் தப்பிச்சுக்கிட்டே போறான். Where is the doctor room? This way? Yeah, this way. First left. கொஞ்ச நேரத்துல சீன் ரூபாய் பூந்துட்டான். ஏற்பாடு பண்ண வேண்டியது. ஆபரேஷனா? ஹலோ கதிர். ஹலோ பக்கி சார், இங்க இருக்கா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? யா, வேர் இஸ் திஸ் வார்ட்? திஸ் வார்ட் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். பக்கி சார், இங்க என்ன பண்றீங்க? சோஷியல் சர்வீஸ். சோஷியல் சர்வீஸ் வந்தா அங்க. ஆமாமா, போலாம் அங்க. ஹலோ. எஸ், இன்னும் ஃபோன் வைக்கவே இல்லையா இவன்? எனக்கு ஐயோ, நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆவுற? உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. அங்க அம்மா சா இங்க இங்க பணாலத்துல பழம் பற்ற போறது. போயா பாபா? டேய், எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக போய் மறிக்கிறீங்களா? உங்களை கொல்ல விட மாட்டேன்டா. டேய், உங்களை கொல்ல விட மாட்டேன். பிரெயின் சர்ஜரி கன்ஃபார்ம்ட். சர்ஜரிக்கு முன்னாடி தலைய மொட்டை அடிக்கணும், அதான் ப்ரொசிஜர். ரீட்டா, கம் ஆன், லெட்ஸ் மேக் அரேஞ்ச்மென்ட்ஸ் ஃபார் இட். எஸ் டாக்டர். ஐயோ, இது என்ன ஹாஸ்பிடல்ல இல்ல பார்பர் ஷாப்பா? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. குத்தாதே. ரிபீட் தி டோஸ் ஆஃப்டர் 3 ஹவர்ஸ். ஓகே டாக்டர். இந்தாச்சு, இந்த ஆளுக்கு வெரி முத்தி தலைக்கேறி பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதனால இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு இந்த ஆளால எந்த தொந்தரவும் இல்ல. அண்ணே அண்ணே அண்ணே, ஏய் கோ அவே. இவர் என்ன, நான் பாத்துக்கறேன். Come, let's go. இன்னைக்கு அவன என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாரி. ஐயோ, இவன்தான் இவன அவங்க சேர்ந்து ஏர்க்கற மனுஷன் டென்ஷன்ல இருக்காங்க. வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் சார்,
வக்கீல் சார். இது வாட்டமா இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஆமா, எதுக்கு கையெழுத்து? ஒருவேளை ஆபரேஷன் பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா டாக்டர்கள் பொறுப்பில்லைன்றதுக்காக ஒரு தாத்தா கிட்ட சைன் வாங்குறாங்க. இந்த விளையாட்டுல நான் வரலமா? மயிர் போற அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கலாமே தவிர உயிர் போற அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏய், என்ன சொல்ற? நான் சரவணன் இல்லைன்னு சொல்ல போறேன். அவசரப்படாத. இந்த மாதிரி இனிமே பிச்சை எடுத்து சாப்பிடலாம் தவிர இங்க இருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தாத்தா. சரவணா, உனக்கு நான் நல்ல இடம் தாத்தா. எப்படி அமெரிக்கல டாக்டரு அங்க ஏற்கனவே எனக்கு மாதிரி நடந்தப்போ இவன் தான் நான் காப்பாத்தினா, இங்க இவன் தான் காப்பாத்திருக்கான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல நேரத்தில் வந்து காப்பாத்தினீங்க. தம்பி, டாக்டர் தம்பி, உங்க பேர் என்ன? கார்த்திகேயன் தாத்தா. என்ன, அவரை கேட்டா நீ சொல்ற? கார்த்திகேயன் தாத்தா. அஞ்சலி இங்க இருக்காளா? ஆ, இருக்கேன் தாத்தா. ஏமா, உனக்கு டாக்டர் தம்பி தெரியுமா? ஆ, தெரியும் தாத்தா. அமெரிக்காலேயே ஃபேமஸ் டாக்டர். டாக்டர் தம்பி. தாத்தா, உங்கள் வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் எப்படியோ ஊருக்கு போயிடக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கூட கொஞ்சம் நாளைக்கு தங்கிட்டு தான் போகணும். பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்கள் கூட இருந்து தானே ஆகணும். என்ன பிரச்சனை? என் பிரச்சனையை சொல்கிறேன் தாத்தா. அப்படியா? எங்கே போனார் வக்கீல்? வக்கீல் சார், இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதல அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? எங்கட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஐயா கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. வக்கீல பார்த்து உண்மையை சொல்ற முதல்ல நீ தாடா. போடா, வா. எது வாடா, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி ஆபரேஷன் தியேட்டர்? இஸ் தேர். தேங்க் யூ. வக்கீல் சார், டாக்டர் அந்த பயல ஆபரேஷன் தியேட்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவன கிழி கிழி கிழிக்கணும். நீங்க கிழிக்கிற கிழியில அவன் நாக்கு தொங்கி சாகணும். ஆமா, டாக்டர்ன்றீங்களே, எங்க படிச்சீங்க? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, அவன புரோட்டா மாதிரி பிச்சு 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 போட்டு அந்த குத்து புரோட்டா மாதிரி கம்பியை வச்சு குத்து 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 குத்தி அவனை விடக்கூடாது. அவனை வெடிமுத்து ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லாமே மயங்கி விழுந்துட்டாரு. அப்பா, உயிர் போய் உயிர் வந்துச்சுப்பா. நல்ல வேளை, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இல்ல, இப்ப தப்பிச்சிட்டீங்க. உங்க ஆட்டம் எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். இந்த முருகன் தான் மனித உருவத்துல வந்து நம்ம சரவணனை காப்பாத்திருக்காரு. சரியா சொன்ன பார்வதி, நம்ம சரவணனை காப்பாத்தின டாக்டர் பேர் கூட கார்த்திகேயன் தான். அப்படியா? அமெரிக்காவில நம்ம சரவணன் கூட இருக்கிறவரு இப்ப இங்க வந்திருக்காரு. இப்ப எங்க? கார்த்திகேயா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்ப்பா. எங்க சந்ததியே உன்னாலதான் பொழிச்சது. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் தான்.
பெரியப்பா நீங்க சொல்லுங்க, உடனே பழனி முருகனுக்கு தங்கத்தேர் செஞ்சு விட்டுருவோம். ஆமா, நம்ம குலதெய்வத்துக்கு எதுவும் பண்ணாததுனாலதான் இப்ப சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த முருகனை கும்பிட்டாலே போதும். குலதெய்வம் சொல்றாங்களே, அதனால என்னப்பா 25 வருஷமா நான் எந்த கோவிலுக்கும் போனதில்ல. பார்வதியும் பூஜை ரூமை விட்டு இது வரைக்கும் வெளியில வந்ததே இல்லை. வராம இருந்த சரவணனை வர வச்சதே இந்த முருகன் தான். அது மட்டும் இல்லப்பா, பார்வதியோட பரம்பரை சொத்தே இதுதான். 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலையாச்சே. ஆமா, முழுக்க முழுக்க தங்கம். இன்னைக்கு விலைக்கு வித்தா கூட 3 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு மேல போகும். இன்னைக்கு அவன் அடிச்சு நைய புழக்கல எனக்கு ஹலோ, யாருது? யாரு? நான் தாம்மா, நான் தான். அட வெடிமுத்து, வா வாப்பா. ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கேதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌகரியமா போச்சு. என்னப்பா வெடிமுத்து, ஐயா இந்த வீட்டுக்கு வர்ற வழியே மறந்துட்டியா? வர வேண்டிய நேரம் இப்பதானே வந்திருக்கு. என்ன சொல்ற? இல்ல, சரவணன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாப்பா. சரவணா, சரவணா. என் பேரனை பார்த்தா உனக்கு இப்ப அடையாளமே தெரியாது. அவனுக்கு என்ன நல்லா தெரியும். சரவணா, சரவணா. அதே திருட்டு முடி, அன்னைக்கு பார்த்ததை விட நல்லா இருக்கியப்பா சரவணா. வரமாட்டேன். ஆளு கொஞ்சம் ஊத்தமா இருக்க. தாத்தா வீட்டில் நல்ல சாப்பாடோ. ஏலே, உன்னால நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் தெரியுமாடா? அதெல்லாம் திருப்பி தர வேணாம். நீயா வர்றியா இல்ல நாங்க வரட்டுமா? வெடிமுத்து, சரவணனுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. நல்லா தெரியும். இப்ப எல்லாரும் முன்னாலையும் பல விஷயம் தெரிய போகுது. அதை அவன் வாயாலேயே சொல்லுவான். போலீஸ் வந்தாச்சு. நல்ல உதறி. கதவ தர. வாடா வா, முகத்த முடிச்சிருந்தா எனக்கு அடையாளம் தெரியாதா? கதவ வா. என்ன விட மாட்டேன்டா, கையெடுத்து விட்டா விட்டுருவேனா? என் முதலாளிய ஏமாத்தினல்ல, கண்ணில்லாதவங்கள ஏமாத்துறியா? இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அவனை விட்டுறாதீங்க. நீங்க எப்படி? ஐயோ, முகமெல்லாம் முத்து முத்தா வெடிச்சிருக்க. அத்த, உங்க பிறந்த நாளைக்கு நான் கொடுக்கற காஸ்ட்லி கிஃப்ட் 5000 pound வைர நெக்லஸ். எதுக்குப்பா இதெல்லாம்? ஒரு அன்புல செய்யறோம். நாங்களும் ஒன்றும் வெறுங்கையோட வரல. இந்தாங்க அத்த வைர வளையல். ஏன்பா இப்படிலாம்? அண்ணனுக்கும் அன்னைக்கும் நான் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஐயோ, ஏன் இப்படி வீணா செலவு பண்றீங்க? சும்மாவா செய்யறாங்க? சின்ன மீனை போட்டுதானே பெரிய மீனை பிடிக்கணும். பெரியப்பா எப்பவுமே இப்படிதான். இந்தாங்க பெரியம்மா. ஐயோ, எனக்கு நகை மேல இருந்த ஆசையெல்லாம் எப்போ போயிடுச்சுமா. அப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் பாட்டி? உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பாடிக்கிட்டே உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன். அழகான குரல்ல நீயும் சேர்ந்து பாடுவ. அந்த பாட்டை நீ இப்ப பாடணும், அதான் எனக்கு வேணும். ஏமா, அவன் சின்ன வயசா இருக்கும்போது நீ பாடினது அவன் மறந்துருப்பாமா. நீயே பாடு. பாடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என் அடுத்த பிறந்த நாளைக்குள்ள நீயும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுக்கணும். அதுக்கு இப்ப நீ ஒத்துக்கிட்டா தான் நான் பாடுவேன். அதான் சரவணனே ஒத்துக்கிட்டான்ல. பாடு பார்வதி.